எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தப்பு தப்பா பேசியவர்களுக்கு நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். தனுஷ் அவர்களுடைய திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நெப்போலியன் அவர்கள் தழுதழுத்த குரையில பேசிய விஷயம் நிறைய பேரை கலங்கடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் அந்த நெப்போலியன் மகன் திருமணத்தினுடைய ஒரு சில சீக்ரெட்டையும் இந்த வீடியோவில் வந்து பேச போறோம். தனுஷ் அவர்கள் மாதிரியே தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட காந்தி அப்படின்ற ஒருத்தவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அந்த விஷயமும் கலங்க வைத்திருக்கு, யோசிக்க வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக வீடியோ பார்த்து முடிக்கும் போது நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கே ஃபார்ம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன், பேசிவ் இன்கம்க்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பேசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படின்ற புக்கு குக்கு எஃப்எம்ல தமிழில் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் குக்கு எஃப்எம்ல தமிழில் இருக்குது. 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டன லைப்ரரி இருக்குது. மொதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலாம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 ரூபாய் எடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 ரூபாயை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க. நெப்போலியன் அவர்களுடைய மனைவி ஜெயசுதா அவர்கள் மீனாவுக்கு போன வருஷம் கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நெப்போலியன் அவர்களுடைய பர்த்டே 60th பர்த்டே, சர்ப்ரைஸா நீங்களும் குஷ்பு அவர்களும் வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீனா அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. மீனா அவர்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்க சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்க யூஎஸ்க்கு வந்து போயிருக்காங்க. அப்படி பர்த்டேவுக்கு குஷ்பு அவர்களும் மீனா அவர்களும் சர்ப்ரைஸாக போய் நிற்கும் போது நெப்போலியன் அவர்களுடைய ஹைட்டு 6.2, அப்படி 6 அடி 2 அங்குலம் இருக்கக்கூடிய நெப்போலியன் அவர்கள் கண் கலங்கி அழுதுருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அழுதுருக்காரு. நெப்போலியன் அவர்கள் நடிகராக இருக்கும் போதும் சரி, அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும் போதும் சரி, எம்எல்ஏவாக இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கும் போதும் சரி, 60 வயதுலேயும் அவர் குழந்தை தான். எப்பயுமே அவருடைய குழந்தை மனசை நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு கேட்காமலே நாங்கள் உதவி அப்படின்னு தேவைப்படும் போது அவரே ஃபோன் பண்ணி வாலண்டியராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதை மீனா அவர்கள் வந்து குஷ்பு அவர்கள் வந்து அவர் ஒரு குழந்தை அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. குஷ்பு அவர்கள், மீனா அவர்கள், சுகாசினி அவர்கள் இப்போ 3 பேரும் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு எங்களுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற சமயத்தில் நடிப்பை விட்டு, பதவியை விட்டு, புகழை விட்டு, பணத்தை விட்டு, பெருமையை விட்டு, ஆடம்பரத்தை விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து யூஎஸில் போய் பசங்களுக்காக செட்டில் ஆகுமா அப்படின்னா மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. ஆனால் ஒரு அப்பாவா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நெப்போலியன் அவர்கள் பண்ணதை நாங்கள் சத்தியமாக நாங்கள் பண்ணியிருப்போமான்னு தெரியல. அப்படி யூஎஸில் போயிட்டு பாஸ்போர்ட்டை பார்த்தா நமக்கு இந்தியா வரணும், மறுபடியும் அரசியலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்திய குடியுரிமை அப்படின்றதையே மாற்றி அமெரிக்க குடியுரிமை, பசங்களுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஐடி கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நடிகனை இருந்துட்டு இவனுக்குலாம் ஐடி சாஃப்ட்வேர்லாம் தேவையான்னு சொன்னாங்க. ஒரு 400 கோடி கிட்ட லாஸ் ஆனார் அந்த பிஸ்னஸில். அப்படி லாஸ் ஆனாலும் கூட பசங்களுக்காக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி இன்னைக்கு அந்த ஃபீல்ட்லேயும் கொடி கட்டி பறக்கிறார் நெப்போலியன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது 8 இயர்ஸாக நெப்போலியன் அவர்களுடைய பையன் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு, வேர்ல்டு டூர் போகணும். நான் எவ்வளோ நாள் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இந்த சோத்தை பார்த்துட்டே இருப்பேன், வேர்ல்டு டூர் போகணும், அதுலேயும் பர்டிகுலராக நான் ஜப்பான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானிங் வந்து எடுக்கிறாங்க. அப்படி பிளானிங் பண்ணும்போது ஜப்பான் வந்து அரவுண்டு நவம்பர் இந்த இயர் போகிற மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்குது. அப்படி ஒரு பக்கம் இவர் வேர்ல்டு டூர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு நெப்போலியன் அவர்களுடைய பையன் தனுஷ் அவர்கள். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மேரேஜுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளானிங் வந்து நடந்திருக்கு திருச்சியில். அந்த அக்ஷயா அப்படின்றவங்க இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க, திருமணம் என்கேஜ்மெண்ட் ஆன டைமில். அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி திருச்சியில் தான் இருந்திருக்காங்க. திருச்சியில் எங்கே இருந்திருக்காங்கன்னா நெப்போலியன் மாமனார் அவர்களுடைய பக்கத்து வீடு. அப்படி இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் வந்து பேசப்பட்டிருக்கு, பேசப்பட்டு இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்லாம் முடிந்து இந்த வருடம் நவம்பரில் வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீனில் தனுஷ் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது அக்ஷயா அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க, இங்கே பாரு ஃபேமிலி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம திருமணம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்து நீங்கள் திருமணம் வேணாம் அப்படின்னா என்ன வேணால் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை அக்ஷயாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தனுஷ் அவர்கள், அப்புறம் நெப்போலியன் அவர்கள், அவங்க மனைவி சுதா அவர்கள் அப்படி ஃபேமிலியே ரொம்ப பிடிச்சி போய், ரெண்டு ஃபேமிலிக்கும் பிடிச்சி போய் தான் இந்த மேரேஜே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீ வேர்ல்டு டூரை வந்து நீ வந்து தியாகம் பண்ணும்பா, நீ 8 வருஷம் பிளான் பண்ண ஓகே, மேரேஜின்றது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மேரேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ தமிழ்நாடு அப்படிங்கும் போது யூஎஸ்லேருந்து நம்ம வரக்கூடிய வழி கப்பல் வழியாக, ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து தனுஷ் அவர்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கப்பல் வழியாக வரக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த வழி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டுருக்கு, போகலாம் போயிட்டுருக்குன்றதுனால நார்மல் ரூட்டில் வர முடியாது. அப்போ வேறு என்ன ரூட்டில் வரலாம்? ஜப்பான் வழியாக சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து மாலத்தீவு வந்து வந்துடலாம் அப்படின்னா மாலத்தீவுக்கு அப்புறம் எப்படி வருது? ஃப்ளைட்டில் போகணும் இந்தியாவுக்கு அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டில் போக முடியாது தானே இப்போ இதை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம யூஎஸ்லேயே மேரேஜ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும்போது தனுஷ் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் 3 வருஷமாக மேரேஜ் பிளான் போடுறீங்க, நான் 8 வருஷமாக வேர்ல்டு டூர் ட்ரிப் பண்ணுறேன், நவம்பரில் நீங்கள் மேரேஜ் பண்ணணும்ல, மேரேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, மேரேஜ் வச்சிடலாம், நவம்பரில் அந்த டைமில் ஜப்பானில் இருப்போம், ஜப்பான்லேயே மேரேஜ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் சொல்ல, நீங்கள் அக்ஷயா வந்து ஜப்பான் கூட்டிகிட்டு வந்துருங்க, அங்கேயே மேரேஜ் வச்சிடலாம் டோக்கியோவில் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா நெப்போலியன் அவர்களும் அவங்க மனைவியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் மேரேஜ் வைக்கணும் அப்படின்னா அந்த டோக்கியோவில் தான் வச்சாலும், இந்த டோக்கியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வேர்ல்டுலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம், சிட்டி, அரவுண்டு 3 கோடியே 70 லட்சம் பேர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி உலகத்திலே எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 1ல இருக்கக்கூடியது டோக்கியோ தான். அப்படி இருக்கும்போது அங்கே நம்மளால் நடத்திட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனும் அவங்க மனைவியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, பையன் ஆசைப்பட்டான், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பணம்ன்றது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து சுகாசினி மீனா குஷ்பு அவர்கள் பேசும்போது நமக்கு பணம் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போயிருப்போமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நோன் தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பணம் இருக்கிற நிறைய பேர் வந்து இறங்கி பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்திங்களா, குழந்தைகளுக்காக என்ன வேணால் பண்ணலாம்னு இறங்கி பண்ணுறது. அது வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு கிரேட் டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேயும் இப்போ ஜப்பான் டோக்கியோவில் திருமணம் பண்ணுறது மட்டும் இல்லை, தான் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது தான் பையன் மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருந்தாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்ததில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இவர் பையனுக்காக நிறைய வைத்தியம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வில்லேஜில் ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியத்துக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது பையனை தங்க வைக்கிறது அப்படின்னா ஒரு வீடு, அதுக்கு பக்கத்திலே ஒரு வீடு, அது மாடி வீடாக தான் அமைஞ்சிருக்கு, பெட்டு வீட்டெல்லாம் அங்கே தான் வசதியாக அமைஞ்சிருக்கு. அப்போ பையன் இந்த வீட்டுக்கு வரணுன்னா அவனால் மாடியில் ஏற முடியாது, இந்த மாடியை கூட என்னையால் ஏற முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் அவன் துடி துடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாடியை உடச்சி 2 நாளில் லிஃப்ட்டை உருவாக்கியிருக்காரு. எப்பா காசு இருக்குப்பா பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், காசு அப்படின்றத தாண்டி பையன் மேலே கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜப்பானில் அவன் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டோக்கியோவில் அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நடிகர் பொலிட்டீஷியன் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒத்துழைக்கலை, ஒரு அப்பாவாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் டிக்கு போட்டு ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவில் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் அங்கே ரெடி பண்ணுறதுக்கு அளவுடே கிடையாது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தால், ஏன்னா முதல் முதல்ல ஒரு சவுத் இந்தியன் மேரேஜ் வந்து டோக்கியோவில் ஜப்பானில் முதல் முறையில் நடக்குது. அதுலேயும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறதுனா எங்கள் ஃபுட்டை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி தான் சொல்லுவாங்களா, ஜப்பான் ஃபுட்டை பயன்படுத்துங்க அப்படி தான் சொல்லுவாங்களா. அப்போ முதல் முறையாக இந்த அப்பாவினுடைய அன்பு பையனுடைய பாசத்துக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க, ஈவன்தோ மற்ற விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக டிக் போட்டிருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே அலோடே கிடையாது, ஃப்ளவர்ஸ்க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாழைமரம் வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்கு, பொன்னியரிசி போயிருக்கு, கல் உப்பு போயிருக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து அங்கே பெரிய அளவில் கிடைக்காது, நெய் போயிருக்கு, பெருங்காயம் போயிருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு 4 மாதமாக பிளான் பண்ணி ஜப்பானுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு 300 பேருன்னு பிளான் பண்ணி ஓவரால் இந்த மேரேஜுக்கு 500 பேர் வந்திருக்காங்க. இதுதான் உண்மை, இது வந்து அஃபிஷியலாக சொல்கிறது, ஏன்னா குறிஞ்சி அப்படின்ற ஒருத்தவர் தான் அந்த மேரேஜ் எடுத்து வந்து நடத்தியிருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கின இன்ஃபர்மேஷன், அவர் சொல்கிறது 500 பேர் தான், ஒரு சிலர் ஏதோ யூடியூப்பில் கதை கட்டிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் 500 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ராதிகா சரத்குமார் அவர்கள், சரத்குமார் அவர்கள், குஷ்பு அவர்கள், சுகாசினி அவர்கள், மீனா அவர்கள், இவங்களெல்லாம் வந்து போயிருந்தாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி போனவங்க தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வந்தோன்னே வந்தீங்களா இருந்தீங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லாமல், மேரேஜ் என்னோடய ஃபேமிலிக்காக வந்திருக்கீங்க, இன்விடேஷன் ஏற்று வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 3 டேஸ் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் அப்படின்றது ஒரு 13 நாள் ஃபங்க்ஷனாக பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் தனுஷ் அவர்கள், நெப்போலியன் அவர்களுடைய ஃபேமிலி, அக்ஷயா அவர்கள் வேர்ல்டு ட்ரிப்பை கன்டினியூ பண்ணுறாங்க. கன்யூ பண்ணுறதுன்றது கப்பல், ட்ரெயின், ட்ரெயின், கப்பல் அப்படின்னு மாறி இந்த வேர்ல்டு ட்ரிப்பெல்லாம் முடித்து ஒரு 1 மார்ச் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க, யூஎஸ்கே போகிறாங்க. இதில் பர்டிகுலராக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் எங்கேஜ்மெண்ட்டில் சொன்ன விஷயத்தே தான் நெப்போலியன் அவர்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னாங்க, என் பையனை திருமணம் பண்ணிக்கிறா, இவங்க வந்து என்னுடைய மருமக கிடையாது, என்னோடய மக தான். இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க கொலசாமி எல்லசாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் வீட்டு கொலசாமி எல்லசாமி வந்து என் மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு தழுதழுத்த குரலில் வந்து சொல்லியிருப்பார். மேரேஜ் முடித்தோடனே என் மருமக வந்து கொலசாமி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னது மட்டும் இல்லாமல் என் பையனை நாங்கள் எல்லோரும் வந்து பூமாயி பார்த்துக்குறோம், இப்போ அக்ஷயாவும் எங்கள் வீட்டில் தனுஷ் அவர்களை பார்த்துக்க போகிறாங்க,
தனுஷ் அவர்களுடைய தம்பியை பற்றி சொல்லும்போது குணால், அவன் படித்து முடித்து வெளிநாட்டில் வேறு நாட்டில் வேலை கிடச்சிது, அவன் ஜாலியாக வேறு நாட்டில் போய் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய அன்பு. இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து, குணால் அவர்கள், அக்ஷயா அவர்கள், நெப்போலியன் அவர்கள், அவங்க மனைவி சுதா அவர்கள், எல்லாரும் சேர்ந்து தனுஷை பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தனுஷ் அவர்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்னையால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வாழ்த்தியிருக்காங்க, பாசிட்டிவாக பேசியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. ஒரு சிலர் இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நன்றி, நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நான் சாதிக்கிறது அப்படின்றது எனக்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு மிகச்சிறந்த பதிலடியை வந்து தனுஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தனுஷ் அவர்கள்மாயே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருத்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, அந்த டைமில் இந்த டிசீஸ் பற்றின விழிப்புணர்வு அப்படின்றதே வந்து இல்லை, எப்போ வேணால் எனக்கு என்ன வேணால் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நாளைக்கா நாளை கழிச்சா என் வாழ்க்கை எப்போயும் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டே வந்தேன். இன்றைக்கி நான் 42 வயது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை நான் என்னென்னலாம் பண்ணுமோ அப்படி வந்து பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, இடர்பாடுகள்லாம் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கவிதை புத்தகம் எழுதுறது, நாவல் எழுதுறது, அமேசானில் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளராக வாழ்க்கையை நடத்திட்டுருக்காரு. நடத்திட்டுருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கும் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது, ஆனால் என் வீட்டில் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல், என்னாலையும் ஒரு பெண்ணுக்கிட்ட அன்பாக நடந்துக்க முடியும், ஒரு பெண்ணை பார்த்துக்க முடியும், ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும், வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அப்போ இயல்பான வாழ்க்கைனா ஒரு இல்லற வாழ்க்கை வாழ முடியும், ஆனால் அது அவங்க வீட்டில் நடக்கலை அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லிட்டு நெப்போலியன் அவர்கள் அவருடைய பையனுக்கு பண்ணணும்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது சூப்பர் அப்படின்ற மாதிரி. அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன், அவர் பையன்னு சொல்ல முடியாது, அவருக்கு 42 வயசு, அவர் சொல்கிறாரு ஓப்பன் அப் ஆகி, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது அவருடைய அந்த ஆசையும் சொல்லியிருப்பார், நெப்போலியன் அவர்களுக்கு வந்து சூப்பர், ஒரு அப்பாவாக சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த டிசீஸ் பற்றின விழிப்புணர்வு இல்லை. இந்த உலகத்தில் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை முதல் இடத்துல இருக்கிறது நிக் உஜிஷிக் அப்படின்றவர் தான். அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அவர் சின்ன வயசில் பிறக்கும் போதே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரண்டு கைகள் இல்லை, இரண்டு கால்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த ஸ்கூல்லையும் அவருக்கு வந்து அனுமதி கிடைக்கல, ஒரே ஒரு ஸ்கூலில் வாய்ப்பு கிடைக்குது, அந்த ஸ்கூல்லையும் படிக்க போகும்போது அவமானம், கொடுமையோ கொடுமை, பார்க்குறவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அவமானத்தினுடைய மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கும்போது 10 வயசில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாத்திங் டப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குளியலறை தொட்டி, அதுக்குள்ளே மூங்கி தான் உயிரை தானே மடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த அவமானங்கள்லாம் நடக்கும்போது அம்மாவை கட்டி பிடிச்சி, என் வாழ்க்கையே வேணாமா, சின்ன வயசுலேயே நீ என்னை கருவிலே அழிச்சிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கண்ணீர் மல்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி, சுற்றி இருக்கிறவங்களாம் இவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டிங்க, 17 வயசில் ஒரு செக்யூரிட்டி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா பேசுகிற, 17 வயசில் யோசித்து பாருங்கள், அவருடைய உருவம் உங்களுக்கு தெரியும், கால்கள் இல்லை, கைகள் இல்லை, நீ நல்லா பேசுகிற, நீ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு, 17 வயசுலேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்து அரௌண்டு ஒரு 26 வயதில் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது 27 வயதில் கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஆல்ரெடி லவ்வில் இருக்காங்க, அந்த பாய் ஃப்ரெண்டை பிடிக்கல அவங்களுக்கு. இவங்க வந்து நிக் அவர்கள் பேசுகிறத பார்க்குறாங்க, நிக் உஜிஷிக் அவர்கள் பேசுகிறத பார்க்குறாங்க. அவர் பேசுகிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆணை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்குது, ஒரு லவ் வருது, ஃபஸ்ட்டு சைட்லேயே லவ் பண்ணுறாங்க. 27 வயசில் லவ் ஸ்டார்ட் ஆகுது, 26 வயசில் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்னம்பிக்கை பேச்சாளராக, 27 வயசில் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேனே அப்படின்றவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்த நிக் அவர்கள் அடுத்து பெரிய பெரிய ஈவெண்ட்டில் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்து ஒரு 50 மேற்பட்ட நாடுகளில் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி நிறைய பேர் எழுந்து நிற்பாங்களாம், நடப்பாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வைஃபாக கேனே அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. திருமணம் பண்ணும்போது இதே மாதிரி உலக அளவில் நிறைய கிரிட்டிசிசம் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இந்த கப்பலும் அனுபவிச்சு 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எத்தனையோ பேர் தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்ற நினைக்கிற நிறைய பேர் வந்து இனிமேல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அப்போ தான் அவர் சொல்லுவாராம், நிக்கவர்கள் என்ன மாதிரியான அசாதாரண பிறவிகளை வச்சு இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அந்த கடவுள் பண்ணிகிட்ருக்கான்,
என்னுடைய வார்த்தைகள் முக்கியமானது, என்னுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் காரணமானது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை 27 வயதில் காதல் பண்ணும்போது பெரிய அளவில் மாறிச்சு அவருடைய வாழ்க்கை. இன்றைக்கி தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா 25 வயசில் ஆரம்பிச்சுக்கு அக்ஷயா வந்திருக்காங்க. எப்படி வந்து நிக்கவர்களுடைய மனைவி உறுதுணையாக இருந்தாங்களோ அதே மாதிரி அக்ஷயா அவர்களும் இருந்து நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்கள் அவரோட ஃபீல்டில் மிகப்பெரிய உச்சம் தொட்டு இந்த உலகத்துக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவார். ஏன்னா நிக்கவர்களும் அதுதான் சொன்னார், என்ன மாதிரி அசாதாரணமாக குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு இந்த கடவுள் ஒன்று பண்ணுவான், என்னை வச்சு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 கால்கள் இல்லை, 2 கைகள் இல்லை, அதனால் கவலை இல்லை, உலகத்தில் கண் பார்வை இல்லாமல் பிறந்த யாரும் விபத்துக்கு ஆளாவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடிய